வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது சித்தர் பூமி திராவிடம் என்ற பகுதி 2 இதில் பேசுகிறேன். முதல் பகுதியில் திருமூலர் பற்றி பேசியிருந்தேன். திருமூலருக்கு சுடன்று தான் காலங்கிநாத். காலங்கிநாதுடைய சுடன்று போகர். போகருடைய சுடன்று புலிபாணி, கொங்கணவர், கோரக்கர், இந்த மாதிரி ஒரு லைனேஜ். கிரியா பாபாஜி இந்த லைனேஜில் உள்ளது தான். போகரம் மானசீக குருவாக வச்சு வந்தவர். அப்போ இந்த லைனேஜ் ஒரு தொடர்ச்சியான ஒரு ட்ரெடிஷன் வந்து திருமூலருக்கு இருக்குது. அதில் இப்போ முக்கியமாக காலங்கிநாத் என்ற அவருடைய பிரதம சிஷ்யன். இவர் வந்து சேலம் கஞ்சமலை அங்கே வந்து காலங்கிநாத் கோவில் இருக்கிறது. சேலம் கஞ்சமலையில் கோவில் இருக்கிறது. அது இளம்பிள்ளைன்னு ஒரு இடம். சேலம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இளம்பிள்ளை, சிவராஜ் சித்த வைத்திய மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இந்த மலை இருக்குது. கஞ்சமலைன்னா கஞ்சம்னா கோல்டு, கஞ்சமலைன்னா அந்த மலையில் வந்து தங்க ஓர்னால் அது அதில் தான் பிரித்து தங்கம் எடுப்பாங்க. அது அந்த மலையில் ஏறால இருந்திருக்கு, இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து பிரித்து தான் வந்து தமிழ் மன்னர்கள் பராந்தக சோழன் வந்து இங்கேருந்தான் பிரித்து இதை கொண்டு போய் திருப்பதிக்கு இது சிதம்பரத்தில் தங்க ஓடு வேந்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த கஞ்சமலையில் காலங்கிநாத் திருமூலர் ரெண்டு பேருக்கும் சன்னதிகள் இருக்குது. இங்கே அருமையான ஃபாரஸ்ட் ஏரியா, மான்கள் மற்ற மிருகங்களும் இருக்குது. இங்கே வந்து புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிறைய பேர் வந்து அன்னதானங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் இதை வந்து அமாவாசை கோவில்னு சொன்னால் தான் அங்கே வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே திருமூலரும் காலங்கிநாதரும் தங்கியிருந்து காயகல்ப மூலிகைகள் உண்டு. இந்த மலையில் காயகல்ப மூலிகைகள் கிடைக்கின்றன. அந்த மூலிகைகளை உண்டு. அது இளமை வாய்க்கப்பட்ட இடம்தான் இளம்பிள்ளை என்ற ஒரு இடம். அந்த இடத்துல இலங்கை பெற்றால் இப்போ இளம்பிள்ளை இருக்குது. இந்த இளம்பிள்ளைன்னு உள்ள இடத்துல இப்போ பட்டு நெய்தல் தேவர் தொழில் வந்து பிரகாசமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கஞ்சமலை இப்போ சலபுராணங்கள் நிறைய இருக்குது. சலபுராணம், சல வரலாறு, ஏராளமான புஸ்தகங்கள் இருக்குது. இந்த புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது காலங்கிநாதும் திருமூலரும் இங்கேருந்து சைனாவுக்கு சென்றதாகவும் அங்கே வந்து காலங்கிநாத் வந்து கன்ஃபியூசியஸ் என்று அறியப்பட்டார். இப்போது நீங்கள் போய் அந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ் அலியாஸ் காலங்கிநாத் அப்படி தான் அந்த இதுக்கு. இப்போ காலங்கிநாதர் வந்து சைனாவில் வந்து பெரிய அரசியல் தத்துவ மேதை. அதில் அரசியலும் அவரை ஏற்படுத்தி இன்றைக்கு முதல் லீடர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் புத்திசம்லாம் வந்தது. பழைய கோவில்கள் எல்லாம் வந்து கன்ஃபியூசியஸ் அதாவது காலங்கிநாத்துக்கு தான் இருக்குது. அந்த சைனாவில் அவருடைய ட்ரெடிஷனில் திருமூலருடைய அறிவுகள், திருமூலர் இது இந்த எனர்ஜி அமுரி தாரணைன்னு உள்ள யோகா, வாசி யோகா, இதெல்லாம் பல வடிவங்களில் இன்னும் வந்து சைனாவில் இருக்குது. ஆகவே இங்கே வந்து சைனாவில் உள்ள ஏலியஸ்ட் ரொம்ப பழமையான தொடர்பு வந்து இந்த காலங்கிநாத் திருமூலர் ட்ரெடிஷன் தான். பாக்கி வந்த இது இதெல்லாம் வந்து அப்புறமாக வந்து ஏற்பட்டது. ஆகவே இந்த காலங்கிநாத் திருமூலர் கூறிய யோகங்கள், அவருக்கு என்னெல்லாம் சித்தாந்தம் கூறினார், அதை வந்து விளக்கி கொஞ்சம் கூட விளக்கி டீட்டெயிலாட்டு எழுதி வச்சிருக்கிறார். இந்த காலங்கிநாத் உள்ள விசேஷம் என்னாச்சுன்னா இவருக்கு கந்துரு காலாங்கின்னு பேர். இன்வின்சிபிள். இவர் வந்து ஃபிசிக்கல் பாடியை வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ஆஸ்ட்ரல் பாடியிலேயே வாழ்ந்து வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த சித்தர்கள்லாம் வந்து இன்னும் நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு முன்னாடி வந்து அருள் செய்யக்கூடிய திறமை பெற்றவர்கள். இவர் காலங்கிநாதருக்கு இவர் திருமூலருடைய பிரதம சீடன். இதில் வந்து என்னாச்சுன்னா பூஜா விதிகள், மற்றபடியாட்டு யோகங்கள், பலவித யோகங்கள், ராசியோகங்களை பற்றியுள்ள சீக்ரெட்ஸு, அதை பற்றியுள்ள இதெல்லாம் வந்து காலங்கிநாத் பலவித நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ அந்த நூல்களை எல்லாம் சில பதிப்பாளர்கள் தொகுத்து விட்டுருக்கிறாரு விட்டுருக்காங்க. அதில் வந்து
உங்களுக்கு தாமரை பதிப்பகம் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காமிச்சு இந்த இதுகளெல்லாம் திரட்டி பல வெளியீடுகள் இட்டிருக்காங்க. இது போக என்னாச்சுன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கஞ்சமலை கோவில் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களும் பலவித வெளியீடுகள் இட்டிருக்காங்க. அங்கே வந்து குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்கிறது. அங்கே பலரும் வந்து வழிபட்டு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறதாட்டும் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்க தீர்த்தங்கள்லாம் குளித்து ராமேஸ்வரத்தில் குளிக்கிற மாதிரி பல தீர்த்தங்கள் அங்கே இருக்குது, அதிலையும் குளிக்கலாம். ஆகவே இந்த சித்த ட்ரெடிஷன் இப்போ பழைய காலத்தில் இந்த வருடங்கள் 3000 வருடம் 5000 வருடத்துக்கு முன்னாடியே தமிழ் மண்ணில் வந்து வேரூன்றி இருக்கிறது. தமிழ் மண்ணில் வேரூன்றி இருக்கக்கூடிய அதனால தான் இது வந்து சித்தர் பூமி. இங்கே வந்து வைப்ரேஷன் கூடுதல், அது வந்து திருமூலர்னு சொல்கிறாரு. அதாவது சவுத் இந்தியா கன்னியாகுமரிக்கும் திருமலை மலைக்கும் இடையில் உள்ள ஏரியா ரொம்ப பரிசுத்தமான ஏரியா, அங்கே வந்து ஆன்மீக பூமி என்று சொல்கிறாரு. ஆகவே இது வந்து ஒரு ஆன்மீக பூமி. இங்கே வந்து பல ட்ரெடிஷன்ஸு இங்கே வளர்ந்துட்டுருக்கு. அகஸ்திய ட்ரெடிஷன் இணையாட்டு திருமூலர் ட்ரெடிஷன் இங்கே மண்ணில் வேரூன்றி இருந்தது. இதில் அவருடைய பிரதம ஸ்டூடெண்ட் காளைங்கநாத் அவர் வந்து இங்கேருந்து சைனாவுக்கு சென்று இந்த திருமூலருடைய கருத்துக்கள் எல்லாம் சைனாவில் பரப்பினார். சைனாவில் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு தமிழ் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யுன்னான் மின்சு அந்த யூனிவர்சிட்டியை பேர். அந்த யூனிவர்சிட்டியில் தமிழ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இங்கே வந்து போதி இந்த காஞ்சிபுரத்துலேருந்து புத்திஸ்ட் மாங்குசர் இதெல்லாம் போய் அங்கே சைனாவுக்கு போகும் முன்னாடி உள்ள வரலாறு. அது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பல தொடர்பு இருந்ததில் இது ஒரு முக்கியமான ஒரு சைனாவில் நம்பர் 1 ஃபிலாசபர் கன்ஃபியூசியஸ், அது வந்து திருமூலருடைய ஸ்டூடெண்ட். இது ஒரு பெருமையை மிக்க ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, திருமூலர் என்ன பண்ணாருன்னா சிவ ஆகமங்களை தமிழில் கொண்டு வந்தார். சிவ ஆகமங்கள்னு சொன்னால் அது வந்து எண்ணிலா ஆகமம். சிவபெருமான் வந்து மண்ணு மாமலை மகேந்திர கிரிதனில் எண்ணிலா ஆகமம் விளம்பினார்னு ரெக்கார்டு இருக்குது. அப்போ எண்ணிலா இன்ஃபினிட்டு எல்லா அறிவுக்கும் வந்து முதல் சோல்ஸாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த ஆகமங்களில் 28 ஆகமங்களை திருமூலருக்கு கொடுத்து, திருமூலர்லேருந்து 28 ஆகமங்களை நந்தீஸ்வரருக்கு அவர் சொல்லி கொடுத்து, நந்தீஸ்வரர்லேருந்து 9 ஆகமங்கள் திருமந்திரமாக தமிழில் வடிவைக்கப்பட்டது. இதனால் இப்போ என்னாச்சுன்னா ஆகமங்கள் இவர் சொல்லக்கூடிய ஆகமங்கள் எல்லாம் இப்போ வந்து அந்த நூல்கள் வந்து தமிழில் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருந்து இருக்க கூட கொஞ்சம் வந்து அது வந்து இப்போ கிடைக்கல, சோல்ஸ் இல்லை. ஆனால் அதை வந்து தமிழில் இருக்கிறது காரணம் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் காளைங்கநாதும் அதில் உள்ள ட்ரெடிஷன் பின்னாடி வளர்ந்து வருது. காளைங்கநாத் விரிவாக சொல்கிறாரு, அதிலேருந்து அடுத்த போகர் இப்படி அது வந்து விரிவாக இந்த ட்ரெடிஷனில் தான் வந்து இந்த கிரியா பாபாஜி வருகிறார். அப்போது இந்த ட்ரெடிஷன்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆன்மீக பூமி. அங்கே வந்து இவங்களோட ஆன்மீக எண்ணம் வைப்ரேஷனாக இந்த பூமியில் இருக்குது. அதை வந்து திசை திருப்பி அது அந்த பூமி இந்த பூமி பெரியார் பூமி தீக்கா பூமின்னெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆன்மீக பூமி தான். அதை படித்தா அந்த தமிழ் சித்த மருத்துவம் மிகவும் சிறந்தது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பர்மக்கலை சொல்லியிருக்கிறார்கள், எல்லா ஜோதிடம் எல்லா இதையும் சொல்லி வச்சுருக்காரு. இதை ஃபாலோ பண்ணாதான் இப்போ உள்ள தலைமுறைகள் நல்லாக வரும். வெளிநாட்டுக்காரங்க என்னட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் அஷ்டாங்க யோகா காயகல்ப யோகா வாசி யோகா சக்திபாத் யோகா அமிர்தாரணை சந்திர யோகா இப்பலவிதமான யோகங்கள் தமிழ் சித்தர்களால் அருளப்பட்டு உலகம் ஃபுல்லாக நான் வந்து சென்று டைரெக்டாக சென்று ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்க அது வந்து ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.